GP Muthu evictே ஆயிருக்க கூடாது. அவரை விட சிறந்த என்டர்டெய்னர் கிடைக்கவே கிடைக்காது. ப்ரோ நான் என்ன ப்ரோ சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல ப்ரோ. மன சங்கடமா இருக்கு ப்ரோ. எப்படி சொல்றது? கேட்காதீங்க ப்ரோ. GP Muthu வெரியன் ப்ரோ நானு. அவர் போனது கஷ்டமா இருக்கு ப்ரோ எனக்கு. திருப்பி அவர் உள்ள கொண்டு வந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் ப்ரோ. வணக்கம் வைக்கிறேன் பிக் பாஸ்க்கு. திருப்பி கொண்டு வாங்க அவரை. அவ்வளவுதான். ஆக்சுவலாக அவர் ஆல்ரெடி ஃபேமஸ் தான். ஒரு பிக் பாஸில் வந்து உள்ள ஒரு என்ட்ரி கிடச்சது அவருக்கு இன்னும் ஒரு ஃபேமஸ் இருந்தது. ஆக்சுவலாக நாங்களாம் பிக் பாஸ் பார்க்குறதே அவருக்காக தான் பார்க்குறோம். கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது அவர் போனது. பட் இருந்தாலும் அவர் ஆல்ரெடி ஃபெமிலியர் தான். அதனால் ஒன்றும் பெரிய இது இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் எப்போவுமே எல்லார் மனசுலையும் இருப்பார்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் எப்படி சொல்லுங்கள்? GP Muthu எவிக்டே ஆயிருக்கக்கூடாது. அவரை விட சிறந்த என்டர்டெய்னர் கிடைக்கவே கிடைக்காது. GP Muthuவோட நக்குக்காக தான் நாங்கள்லாம் பிக் பாஸே பார்த்தோம். அந்த ஒரு கேமரா கிட்டே தனியாக பேசி அப்புறம் அவங்க பேர் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் பேர் சொல்லுங்களேன். இல்லை இல்லை இன்னொன்று இதே மாதிரி தான் ஒரு ட்ரெடிஷ்னல் நேம். இல்லை இன்னொன்று இல்லை ஒரு ஆண்டி தான். இல்லை ஒரு அக்கா. இல்லை அவங்க கூட கஷ்டப்பட்டு தான் உள்ளே வந்தாங்கன்னு சொன்னாங்க. அதுதான் அவங்க தான் கிளம்பி போனோன்னு இருக்கு. எப்போ தான் கிளம்பி போவாங்கன்னு இருக்கு. தலைவலியாக இருக்குது அவங்கள பார்த்தாலே. இல்லை அவங்கள பார்த்தாலே ஒரு மாதிரி அந்த பாசிட்டிவ் வைப்ஸே வர மாட்டேங்குது. தலைவலியாகவே இருக்குது. இல்லை அவங்க தான் பப்ளிக்காக உள்ள அனுப்பிச்சாங்க கண்டென்ட்டு. அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியுமா? பரவாயில்ல அனுப்பிச்சிட்டோம். திருப்பி அதே மாதிரி பப்ளிக் நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பாக வெளில அனுப்பிச்சிருங்க. ஓகே ஓகே. ஜிபி சரி ஜிபி முத்து உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும்னா அவர் டைலாக் நாங்கள் கிளாஸில் யூஸ் பண்ணுவோம். என்ன டைலாக் ப்ரோ? ரொம்ப நிறைய வல்கராக பேசுவார். வல்கராலாம் பேச மாட்டோம் ப்ரோ. வல்கரானா பேச மாட்டோம். சும்மா அவர் பேசுறது தான். சத்த பயில அப்புறம் அதெல்லாம் பேசுவோம். மற்றபடி வேறு எதுவும். பிக் பாஸ் விட்டு ஜிபி முத்து போயிட்டாரு. ஆக்சுவலாக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நல்லதா இல்லை எப்படி? எங்கள் வீட்டில் சொன்னது வரைக்கும் அவர் போனது நல்லது வரைக்கும் தான் எங்கள் அப்பா சொன்னார். அப்படியா? ஏன் ப்ரோ நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க? சீரியஸாக ப்ரோ எங்கள் அப்பா பார்த்துட்டு இருந்து சொன்னார் அவர் நல்ல கேரக்டராக இருக்குது. அவர் வெளில போனது வேஸ்ட்டு. விளாடி இருந்தால் வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வெளில போய் வேஸ்ட் பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடி இருந்தால் வின் பண்ணிடலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. மன சங்கடமாக இருக்குது ப்ரோ. எப்படி சொல்கிறது? கேட்காதீங்க ப்ரோ. GP Muthu வெரியன் ப்ரோ நானு. அவர் போனது கஷ்டமா இருக்கு ப்ரோ எனக்கு. திருப்பி அவர் உள்ள கொண்டு வந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் ப்ரோ. வணக்கம் வைக்கிறேன் பிக் பாஸ்க்கு. திருப்பி கொண்டு வாங்க அவரை. அவ்வளோதான். ஆனால் எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் சரிங்களா? ஏன்னா அவர் இருக்கிற டைம் எல்லாருமே என்ஜாய் பண்ணி கலாச்சி அதில் ஜாலி பண்ணினுங்கிறவர் சரிங்களா? அதனால எல்லாரும் கஷ்டமாக தான் இருக்கும். இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறது தெரியல எனக்கு. இல்லை அவருடைய பர்சனலுக்கு சரி. பட் ஆஸ் அ வியூவர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா லாஸ்ட் டூ அக்கரன்ஸ் அதாவது லாஸ்ட் டூ ஈவெண்ட்ஸ் வந்து பிக் பாஸோடைய ப்ரொமோஷன் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இவரை பேஸ் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவருடைய ஆக்டிவிட்டீஸ் ப்ளஸ் அவர் ரொம்ப நேச்சுரலாக இருக்கார். ரொம்ப ஆக்ட் பண்ணுற மாதிரிலாம் தெரியல. ஸோ நேச்சுரலாக ஒரு பர்சன் வந்து யூஸ்வலாக எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதால எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் வந்து அவர் போனது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கேப் தான். ஸோ அது அந்த வேக்கம் யார் ஃபில் பண்ணுவாங்கன்றது தெரியல. ஸோ மேபி அவர் திருப்பியும் வர வச்சாங்கன்னா இட்ஸ் குட் ஆக்சுவலி. திருப்பி எல்லாருக்கும் ஒரு ஃபன்னாகவும் இருக்கணும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா கமல் சாரே சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு அவர் போனது வந்து ஒரு ஒரு டஃபஸ்ட்டு காம்படிஷன் ஒரு போனது வந்து பார்த்தீங்கன்னா விச் மேக்ஸ் சென்ஸில் அதுதான் எல்லோரும் சொல்கிறாங்க. லைக் அவர் போனது வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேர் சொன்னாவே எல்லாம் கிளாப் அடிக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு அவர் ரீச் ஆகிருக்காரு. ஸோ இட்ஸ் அ ஃபேக்ட். ஐ டோன்ட் நோ அவர் எப்படி திருப்பி ரிட்டர்ன் வருவார்ன்றதுலாம் தெரியல. வந்தால் நல்லது தான் மக்களுக்கு. அது எனக்கு பிடிச்ச போட்டியாளர் ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க பிக் பாஸ்ல? GP Muthu தான் நான் பார்ப்பேன். அவர் ரொம்ப காமெடியாக இருப்பார். பட் அவர் வெளியே போனார் இட்ஸ் வெரி சேட். ரொம்ப நல்ல மனுஷன். மனசு ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது. ஆனால் அவர் அது உள்ளே இருந்ததை விட வெளியே வர்றதே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் என்னென்னா அவர் வந்து ஒரு இயல்பான மனுஷன். அங்கே இருந்து அங்கே இருக்கிறவங்களோட போட்டி போகாமல் அவருக்கு ஒட்டிக்காமல் அவர் வந்து அவரோட நார்மலான லைஃப்பை வாழ்கிறதே நல்லது. இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் வந்து கேமை விளையாடுறதுக்கு வரல. யாரோ அனுப்பி வச்சாங்களா என்னன்னு தெரியல. அவருக்கு கேம் பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் அவர் ஃபேமிலிக்காக மெயின் ரீசனாக வெளியே போனது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த காலத்தில் யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. அதனால அவர் வெளியே வந்தது சந்தோஷம்தான். GP Muthu திடீர்னு வெளியே போனது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அது ஆனால் ஏன் போடாதுன்னு தெரியல. ஆனால் அது ஒரு ரீசன் சொல்கிறாரு. ஃபேமிலிக்காக நான் போனேன்னு சொல்லி சொல்கிறாரு. பட் ஆனால் அவர் நாங்கள் வந்து டைட்டில் வின்னரே ஆவார்ன்ற எல்லாமே எதிர்பார்த்தோம். ஆனால் ஜிபின்னா அங்கே அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கோபத்து படாமல் அதுக்கேற்ற மாதிரி அமைதியாக போட்டு நல்லா படிந்தார். பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் போயிட்டார். அது வருத்து தான். பார்க்கணும், பட் ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஒருவேளை ஜிபி முத்து உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வரவேற்கின்ற விஷயமாக தான் அது இருக்கும். ஆக்சுவலாக அது வந்து ஒரு ட்ரமாட்டிக்காக நான் பார்க்குறேன். பர்சனலாக சொல்லணும், இது வரைக்கும் வந்து ஜிபி முத்துக்காக தான் நாங்களாம் வந்து அந்த ஷோ பார்க்க ஆரம்பித்தது. ஸோ இப்போ லாஸ்ட் 5 சீசனாக நான் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக பார்க்கல டே ஒன்லேருந்து. பட் கண்டினியூஸாக நான் பார்த்தது ஜிபி முத்துக்காக. அவருடைய ரியாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அவர் எவிக்ட் ஆனது வந்து அவருடைய எமோஷனுக்காக நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ நிறைய பேர் நிறைய கருத்து சொல்கிறாங்க, இது வந்து பிளான்டு ஒன்று இல்லை அன்பிளான்டாக கூட நடந்திருக்கும். நாட் ஷியோர், பட் அவருடைய எமோஷனுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவ்வளோதான். அதை ரெஸ்பெக்ட் பண்ணி வி ஆர் அக்செப்டட் த எவிக்ஷன். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இன் வைல்ட் கார்டு. ஜிபி வந்து ரியாலிட்டி பார்த்தா அவர் ரியாலிட்டியாக என்ன இருக்காரோ அதை தான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணார். நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் மாதிரி தான் அவரும், அதே மாதிரி தான் அவரோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் பேசுவார். இன்னும் நம்ம இப்போ நம்ம போனால் உள்ளே என்னமோ அதே மாதிரி ரியாலிட்டியாக அவர்கிட்ட இருக்குது. ஸோ ரியாலிட்டியாக மதிப்பு இல்லாத மாதிரி நான் தோணுது எனக்கு. அவர் இப்போ ஊர் சைட்லேருந்து இருக்கிறதுனால அவருக்கு வந்து எந்த மாதிரி ரியாலிட்டி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்கோ அது அந்த மாதிரி காமிக்கிறார். மேரத்தில் சரியான காமெடியானவர். அவர் நல்லா டிக்டாக்ல பண்ணுவார். ஏன் போனார்னு தெரியல, அது என்ன நான் பார்க்கல. ரெண்டு நாள் பார்க்கல, அது என்னன்னு தெரியல. ஆக்சுவலி அவர் ஃபேமிலிக்காக வந்து பிக் பாஸ் விட்டு போனது வந்து கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. அவர் இப்போ பிக் பாஸ் வீட்டில் அவர் இல்லை. ஜிபி முத்து நீங்கள் பிக் பாஸ் தொடர்ச்சியாக பார்ப்பீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ இந்த பிக் பாஸ் சீசனில் உங்களுக்கு பிடிச்ச போட்டி யாருனாலும் கண்டிப்பாக பார்ப்போம். இல்லைங்க அப்பாவும் அவங்க பையனுக்கு உடம்பு சரியாக கிளம்பிட்டா போல இருக்கேன். நேற்றுக்கு நான் ஃபுல்லாக இந்த வந்ததோட எபிசோட் நான் ஃபுல்லாக அவ்வளோ பார்க்கவே இல்லை. ஏன்னா முந்தையெல்லாம் நான் பார்ப்பேன். ஆனால் இந்த மாதிரி என்ன தெரியல, எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டே வரல. என்ன ரீசன்? அடுத்த சீசன் பார்த்துட்டீங்க, இந்த சீசன் அந்த இன்ட்ரெஸ்ட் வராத காரணம் தெரிஞ்ச யாரும் தெரிஞ்சவங்க மாதிரி இல்லை. அது மைனா வந்தா ரக்ஷிதா அவங்க 2 பேர் தான், மற்றபடி எல்லாருமே இதாக இருக்காங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி டேலண்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. அதெல்லாம்